இப்போ நீங்கள் அப்படியே சக்தி கலத்துக்கு உயர்ந்து வாங்க. ஏன்னா ஒரு அன்பர், அதாவது நாம் அனைவரும் இணைந்தே இருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சக்தி கலத்தில் இருக்கீங்க, நீங்கள் நல்ல உயரத்தில் இருக்கீங்க. நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய சக்திமான். இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் காணாமல் பண்ணிடுறீங்க. ஒரு செகண்டில் அனைத்து நட்சத்திர கூட்டங்களும் இல்லை, பூமியும் இல்லை, சூரியனும் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் மறைஞ்சிச்சு, பூமி சூரியன் எதுவும் இல்லை. அப்படி ஒரு பாவனை பண்ணுங்க, நீங்கள் மட்டும் இருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் ஒரே என்னங்க, ஒரே காலி இடம் அல்லது எல்லையற்ற ஒரு பரவெளி இருக்கு. முடியுதுங்களா? பரவெளின்னா நீங்கள் வந்து இந்த கடல் மாதிரி ஒரு சமதளமாக நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் வந்து எந்த பக்கம், இப்போ நீங்கள் நடுவில் இருக்கீங்க, நடுவுன்னு சொல்ல முடியாது, எல்லா பக்கம் நீக்க மர நிறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் யோசனை பண்ணணும். கோள்கள் எல்லாம் ஏதோ வந்து மேலே மிதந்துட்டுருக்கு, அதுக்கு மேலே என்னாச்சு இருக்கும், அப்படி இல்லை, எல்லாம் நீக்க மர அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளொரு நிறைந்தது இது. அகிலாண்ட கோடி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன் அருள் வெளிக்குள்ளே தங்கும்படிக்கு இச்சை வைத்து ரட்சித்து கொண்டிருப்பது எது? இதுதான் அந்த வெளி. இப்போ நீங்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்குன்னா, ஒரே இருட்டு, கும் இருட்டு வெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தூய வெளி. பார்க்குறீங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கு? இத்தனை கோள்கள் நட்சத்திரம் இப்போ எதுவும் இல்லை. இதற்குள்ள இப்போ இத்தனை கோள்களும் எங்கே இருந்துச்சுங்க? இந்த சுத்த வெளிக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த சுத்த வெளின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சாமிஜி வெறும் வெளி இல்லை, இது காலி இடம் இல்லை, இது ஒரு பாய்மப்பொருள். நீங்கள் பாய்மப்பொருளுங்கிறதுக்கு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்ன போட்டிருப்பாங்கன்னா, பாய்ம பொருள்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு திரவம் அப்படின்னு அவங்க போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு லிக்விட், கண்ணுக்கு தெரியாத லிக்விட், பாய்ம பொருள். இந்த பாய்ம பொருள் நீக்கமர எல்லையற்று நிரம்பி இருக்கு. எது வரைக்கும் சொல்லுவோம், நிரம்பி இருக்குன்னு சொல்ல முடியாது, இதுதான் இருக்கு. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போகலாம். நீங்கள் ஏதோ எந்த மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, சைடில் போனாலும், கோள வடிவில் போனாலும், எங்கே போனாலும் இந்த எல்லையை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. போயிட்டே மன விரிவுந்து அப்படியே மனத்தில் போயிட்டே பாருங்கள். இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது சந்து இருக்குது, கீழே பள்ளம் இருக்குது, ஒன்றும் இருக்காது. இதுதான் எங்கு ஏகம், இதுதான் இருக்கு. இப்போ இந்த ஏகத்தில் தான் இது எல்லா கோள்களும் இருக்குது. இதுதான் இந்த பாய்ம பொருளுக்கு பல சக்தி இருக்கு. இது என்னங்க, வற்றா பேரிருப்பு. இதிலிருந்து நீங்கள் எத்தனை எடுத்தாலும் குறையாது, அல்ல குறையாது. மட்டுமல்ல, வற்றா பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு எல்லாம் இருக்கு. காலம் பலம் நான்கு இருந்திருக்கு. இதில் எல்லாமே ஒன்னோடு ஒன்று பின்னித்தான் இருக்குது, தனித்தனியாக எதுவும் இல்லை. வற்றா பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு எல்லாம் ஒன்னே ஒரு மிங்கிலாய்த்தா இருக்கு, தனித்தனியாக எதுவும் இல்லை. பேரறிவு தனி, ஆற்றல் தனி, பேரிருப்பு தனி எல்லாம் இல்லை, எல்லாம் மிங்கிலாகி ஒன்றா இருக்கு. இதில் தான் இப்போ நீ இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, இந்த தண்ணிக்குள்ளே பாசிப்பயிரை போட சொன்னோம். பாசிப்பயிரை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் பாசிப்பயிரில் தண்ணி ஊறி பாசிப்பயிருக்கு வெளியிலையும் தண்ணி, பாசிப்பயிருக்கு உள்ளேயும் தண்ணி ஆச்சுங்களா. இப்போ பாசிப்பயிருக்குள்ள இருக்கிற ஒரு பாசிப்பயிரும் இன்னொரு பாசிப்பயிரும் எதில் இணைஞ்சிருக்குங்க, தண்ணியில் இணைஞ்சிருக்கு, இணைஞ்சி தான் இருக்கு. ஒவ்வொரு பாசிப்பயிரும் இணைந்தே இருக்கிறது. அது போல இப்போ நீங்கள் வாங்க வெளி, வெளியில் மறுபடியும் நீங்கள் தான் மிகப்பெரிய சக்திமானாச்சே. இப்போ அப்படியே திரும்ப எல்லாம் என்ன இருந்ததோ அப்படியே மலர செய்கிறீங்க.
எல்லா கோள்கள் நட்சத்திர கூட்டம், நீங்க, பூமி, சந்திரன், நவ கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் வளர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் இந்த வெளிக்குள்ள இருக்கு. வெளிக்குள்ள எப்படி இருக்கு? வெளிக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, எல்லா பொருட்களையும் தன்னுள்ளே ஊடுருவ செய்யும். அதே மாதிரி எல்லா பொருட்களிலும் இதுவும் ஊடுருவும், ஊடுருவவும் செய்யும், ஊடுருவ எல்லா பொருட்களையும் இது ஊடுருவ அனுமதிக்கும். ரெண்டு ஃபங்க்ஷனையும் செய்யும். ஊடுருவி இருக்கும், மற்ற பொருட்கள் இதுக்குள்ள ஊடுருவியும் இருக்கும், ரெண்டு இருக்கு. அப்போ இந்த வெளிக்குள்ள இத்தனை கோள்களும் ஊடுருவி இருக்கு. ஊடுருவி இருக்கிறதுனால அந்த வெளி எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு செவரு கட்டுறீங்க, இப்போ ஒரு செங்கல் வைக்க போகிறீங்க, செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்குங்க? காலி இடம் இருக்கு. நீங்கள் செங்கல் வச்ச உடனே அந்த காலி இடம் விலகிருமானா? விலகாது. இந்த செங்கல் எங்கே வைக்கிறீங்கன்னா அந்த காலி இடத்துல தான் வைக்கிறீங்க. இப்போ காலி இடம் செங்கல்குள்ளே வந்துடும், செங்கல் காலி இடத்துக்குள்ளே போயிடும். ஆனால் அந்த இடம்னு சொல்கிற வெளி எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த மாதிரி இப்போ இத்தனாயிரம் கோடி 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 சூரியன்கள், நட்சத்திரங்கள் என்ன இருந்தாலும் சரி, 700 கோடி 800 கோடி மக்கள் அத்தனை பேர் எங்கே இருக்காங்க? இந்த சுத்த வெளிக்குள்ளே இருக்காங்க. சுத்த வெளி அதுக்குள்ளே ஊடுருவி இருக்கு. அந்த பாசிப்பயிருக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி, தண்ணிக்குள்ள பாசிப்பயிர் இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பாசிப்பயிரும் அந்த தண்ணியில் இணைஞ்சு தான் இருக்கு. இந்த பாசிப்பயிரும் இன்னொரு பாசிப்பயிரும் இணைஞ்சே இருக்கு. அந்த மாதிரி இத்தனாயிரம் கோடி மக்கள், இத்தனாயிரம் கோடி நட்சத்திர கூட்டங்கள் அவ்வளவும் அந்த சுத்த வெளி என்ற அந்த பாய்ம பொருளை ஊடுருவி இருக்கு. எல்லாமே இணைஞ்சிருக்கு. சக்திகளம் வரைக்கும் இருக்கிற அத்தனை பொருட்களும் ஒருத்தரோடு ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறோம். புரியுதான் பாரு. பாய்ம பொருட்கள் ஊடுருவி இருக்கிறதுனால நாம் நகர்ந்தோம்னா அந்த பாய்ம பொருள் மேலே மெதன் மேலையெல்லாம் எரி கிடையாது. கடல் தண்ணிக்கு மேலே இடம் வைக்க மாதிரி எல்லாம் தான். அப்போது அதற்கு அப்பால் உள்ள வெளி இருக்கு பாருங்க. பாய்ம பொருள் வந்து அதுக்கு அப்பால் எங்கேயும் விட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அந்த சக்திகளத்தை தாண்டி இருக்கிற வெளியோடு நாம் இணைஞ்சு தான் இருக்கோம். வெளிக்க அது தனியாக விட்டுருவோம் இல்லை, அந்த வெளிக்கோடவும் நாம் இணைஞ்சிருக்கோம். எல்லா பக்கம் இணைஞ்சிருக்கோம். அதனால தான் கீட்ஸ் வந்து ஒரு பாடலில் எழுதும்போது, யூ கெனாட் பிளக் ஒரு சின்ன பூவை கூட நீங்கள் வித்தவுட் டிஸ்டர்பிங் த டிஸ்டன் ஸ்டார்னு எழுதியிருக்க. ஒரு சின்ன ஒரு மல்லிகை பூவை நீங்கள் கிள்ளுனீங்கன்னா அந்த கிள்ற அதிர்வு பல கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கின்ற நட்சத்திரத்தில் அதிர்வை கொடுக்கும். அப்போ என்ன, இங்கிருந்து எங்கே எல்லா பக்கமும் நாம் இணைந்தே இருக்கின்றோம். எதெல்லாம்ன்ற ஊடகம் என்ன? வெளி. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அந்த வெளி, அதுதான் அந்த அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட எல்லாத்தையும் இச்சை காப்பாத்துது, இச்சை வைத்து காப்பாற்று. அதனால எல்லா பக்கமும் நாம் இணைஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு ஊடகம் வெளிதான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சு லண்டன்ல நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. அந்த ஒரு பால் போடும்போது இங்கே நம்ம டிவியில் பார்க்குறோம் இல்லைங்க, டிவியில் பார்க்குற பால் அவன் போடுற நேரத்தில் தான் நாமளும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து அங்கே அவன் போட்டு அது இங்கேருந்து வர்றதுக்கு அந்த வெளிச்சம் வர்றதுக்கு எத்தனையோ டைம் அதெல்லாம் கணக்கு போட்டு அப்படி பார்த்தோம்னா இங்கே ஈரோட்டில் இப்போ தெரியும், அப்புறம் சேலம் தானே இன்னும் கொஞ்சம், மெட்ராஸ் தானே, அப்படியே தெரியுதுங்க. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் இப்போ கையில் பந்தெடு ஆடுறான் ஓடுறான் எல்லாம் இமீடியட் விஷன். எல்லாம் எதில் வருதுங்க? எல்லாம் இந்த வெளியில் அப்படியே இணைஞ்சிருக்கும் நாம். அதனால தான் எண்ணங்கள் எல்லாம் நம்ம எண்ணங்கள் எங்கே வேணாலும் பிரதிபலிக்கும்னு சொல்கிறாங்க சாமிஜி. அதனால் இது வந்து அப்படி தான் நாம் இணைஞ்சிருக்கோம். ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்படி அந்த
பிரபஞ்சம் முழுவதும் மட்டுமல்ல, பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள வெளியோடு நாம சுத்த வெளியோடு இணைஞ்சிருக்கோம். சுத்த வெளிதான் பிரபஞ்சத்துக்குள்ள பூரண பொருளா இருக்கு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சுத்த வெளி வேற, இங்க இருக்கிற வெளி வேற, அல்ல எல்லாம் ஒரே வெளிதான். ஆனா என்ன அப்படின்னா, இதுக்குள்ள இத்தனாயிரம் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் இயங்குறதுனால இது காந்த வெளியா இருக்கு. காந்தம் அப்படியே ஊடுருவி இருக்கு. அவர் அன்பர் கேட்டா நம்ம காந்தத்தினாலேயே இணைஞ்சிருக்கோம். காந்தத்தினால இல்ல, வெளியில தான் இணைஞ்சிருக்கோம். ஆனா இந்த காந்தம் சுத்த வெளி முழுவதும் அப்படியே படர்ந்து ஊடுருவி, அதுவும் அப்படியே சுத்த வெளி முழுவதும் காந்தம் இல்லாத இடமும் கிடையாது. அதுவும் சக்தி வின் துகள் அப்படிதான், அதுவும் அப்படியே உள்ள எல்லாம் ஊடுருவி இருக்கு. இந்த உண்மை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல வந்து ஒரு நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம். இப்ப சொல்றாங்களே எல்லாம் இணைஞ்சே இருக்கோம்னா எப்படி இணைஞ்சிருக்கோம், புரியாம இருக்கு, எப்படி வந்து இயங்குது எல்லாம் இதுல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சுத்தவெளி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்படி அமுத்திட்டு இருக்கலைங்க. சூழ்ந்தழுத்தும் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல்னா இதெல்லாம் பிரம்ம ரகசியம்னு சொல்றாங்களே, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத இருக்கு. அது வந்து அழுத்தம் இருக்கு, எல்லா பக்கம் அழுத்திட்டு இருக்கு. நம்ம உடலுக்குள்ளேயும் அழுத்துது, காத்துலயும் அழுத்துது, கண்ணுல அழுத்துது, உடலுக்குள்ள அந்த கைனமேட்டிக் கோரிங் அந்த சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தம் இல்லைன்னா நமக்கு இயக்கமே இருக்காது. உள்ள இருக்கிற உறுப்புகள் எந்த உறுப்பும் இயங்காது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் விளைவுகளை சரியா கொடுத்துட்டு இயக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் இருக்கு. இதையெல்லாம் வந்து அருட்தந்தை அவர்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு உண்மை இறை நிலைனா என்ன, அது எப்படி இயங்குது எல்லாம் அதுக்கு முந்தாடி இருந்த மகான்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. முந்தையோர்கள் அவத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் இயங்கிடும் மின்சாரம் போல் எல்லாவற்றையும் உணர்த்தலாம். சாஞ்சியே எழுறாரு. அந்த மாதிரி இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இறைவெளி தான் நம்மளை எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. எல்லாம் அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு நாடக மேடையில இருக்கோம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரோல், அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம், டைரக்ஷன், கதை, வசனம், எல்லா இயற்கை இறைநிலை. அதனால யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வந்து ஒரு சினிமாவில் வில்லன் கேரக்டரா ஒருத்தர் டைரக்டர் கொடுத்துருக்காருன்னா அவர் வில்லனா தான் இருப்பார். படம் முடிஞ்ச வரைக்கும் அவர் வில்லனா தான் இருக்கணும். அது மாதிரி நம்ம கதை முடிய வரைக்கும் நாம் இப்படி தான் இருப்போம். இடையில தெளிஞ்சாலும் தெளிஞ்சிரும், கடைசி நேரத்தில் தெளிஞ்சிடும். வில்லனே கடைசி லாஸ்ட் மினிட்ல மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சு அது மாதிரி திருந்தனாலும் திருந்திடுவான். அதனால இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, குறை கண்டுபிடிக்கக்கூடிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் இயக்குவது இறைநிலை. அதனால யாரும் இங்க சுயமா இயங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இறைவன் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, சிவன் உத்தரவின்றி ஒரு சிற்றெரும்பும் அசையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையிலே வந்து நாம சலிக்க வேண்டியதில்லை. ஐயோ மாமியார் இப்படி பண்றாங்க, மாமனார் இப்படி பண்றாரு, அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரி அதை பண்றான், இவன் இதை பண்றான், அவன் அதை பண்றான், எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், எதுவும் இல்லை. நீங்க முன்னேற பெரிய சாதிக்கிறக்கெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை. நம்ம சாதனைங்கிற ஐயா சாதிக்க வேண்டியதெல்லாம் இங்க ஒண்ணு கிடையாது. இறை சந்தோஷமா இருந்துட்டு போகணும், முடிஞ்ச அளவுக்கு உதவி வாழணும். உதவிக்கு வந்து நாம போறதைங்க விட நாம மற்றவர்களுக்கு எப்பவும் உதவுவதற்கு தயாராக இருக்கும். கொடுக்கிறவங்களா நாம இருக்கணும், எடுக்கிறவங்களா நாம இருக்கணும். அவன் எனக்கு அது செய்யலையே, இவன் எனக்கு அது செய்யலை, மாமனார் செய்யலை, பையன் செய்யலை, அதெல்லாம் இருக்கு. நாம தான் கொடுக்கணும். கொடுக்குற நிலைமையில நம்ம எப்பவும் வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த விளக்கம் வந்து சொல்றதே காரணம், ஐயா கேட்டாங்க நாம எப்படி இணைந்தே இருக்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு நான் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க மீண்டும் நீங்க சிந்தனைக்கு எடுத்து இதையெல்லாம் இன்னும் சாமிஜியினுடைய புத்தகத்தை எல்லாம் படித்து பாருங்க. அவன் சாமிஜி பேசின கேசட்ஸ் எல்லாம் இதில் நிறைய இருக்கு, காந்த தத்துவம் அதெல்லாம்.
அதெல்லாம் போட்டு கேளுங்க. கேட்க 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 உங்களுக்கு இது அப்படியே எல்லாம் தெளிவாக புரிஞ்சிடும். தெளிவாக புரிந்து கொண்டீங்கன்னா அறிந்தது சிவம் என்றால் அறிந்த இந்த சிவத்தை அறிஞ்சால்தான் அன்பே மலரும். அப்போ எல்லாம் யாரையும் வெறுக்க மாட்டேங்குது. நடந்தால் நடந்து பாவம், தெரியாமல் அவருடைய அவர் ரோல் அது இப்படி தான் பண்ணுவார், பண்ணிட்டு போகிறாரு, எங்கேயோ படுத்துட்டு போகிறாரு, என்னவோ பண்ணுறாரு. அதனால் யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை, யாரையும் குறை சொல்லாமல் நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்திட்டு ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழும். அதே மாதிரி ஆத்தோடு அப்படியே அந்த ஒரு எதிர்நீச்சல் போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, அப்படியே போனோம்னா ஏதோ ஒரு பக்கம் ஒதுங்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஒரு நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி அந்த தவ அந்த முழுமை நிலையிலிருந்து நம்ம போய் திரும்பி இப்போ பருவுடலுக்கு வந்துடலாங்க. பருவுடல்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். வந்துட்டு தவத்தினை நிறைவு செய்து இந்த சங்கல்பம் வாழ்த்துக்களை மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கலாங்க. அப்படியெல்லாம் உணர்வு நிலைக்கு அப்படியே உங்களுடைய இயல்பு நிலைக்கு வாங்க. சங்கல்பமும் வாழ்த்துக்களும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கட்செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தினசரி கடமையிலே தொழில்துறையிலே நம்மோடு இணைந்து பணியாற்றுவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துவோம். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். நமக்கு அமையவிருக்கும் அந்த ஆன்மீக கிராமம் வாழ்க வளமுடன். இன்று இந்த தவத்திலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்றி. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாறி வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி
மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம. ஓ சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளம்ப, வாழ்க வளம்ப.